வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு சொன்னால், 2021 புதுசாக தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆகிருக்க மூவி ராஜசிங்கம். ஸோ இந்த மூவி எப்படி இருக்குது, இந்த மூவியுடைய கதை என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த வீடியோவின் மூலமாக பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்து தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலுக்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா, மோர் வீடியோஸும் போய் பாருங்கள். அதில் ஏதாவது ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ராஜசிங்கம் 2011 பார்த்தீங்க அப்படின்னா, ராஜண்ணா அப்படிங்கிற பேரில் தெலுங்குல ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் ட்ராமா ஹிஸ்டரி மூவி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த திரைப்படத்தை இப்போது தமிழில் டப் பண்ணி கலர்ஸ் தமிழில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த திரைப்படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாகார்ஜுனா, ஸ்னேகா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த திரைப்படத்தோட டோட்டல் ரன்னிங் டைம் பார்த்தீங்கன்னா 2 hours 9 minutes இருக்குது. ஸோ இந்த மூவி பார்த்தீங்க அப்படின்னா ஐஎம்டிபி ரேட்டிங் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 10.4 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த திரைப்படத்துடைய ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்னேகா சாகர நிலைமையில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்குது. ஸோ அந்த குழந்தைய பார்த்தீங்க அப்படின்னா ஆற்றுல விட்டுடுறாங்க. ஸோ அந்த குழந்தைய நாசர் வந்துட்டு எடுத்து வளர்க்குறாரு. அந்த குழந்தைக்கு 10 வயசு ஆகும்போது தன்னுடைய அப்பா யார் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுது. ஸோ அந்த குழந்தை அப்பா யாருன்னு கண்டுபிடிச்சதா இல்லையா, அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு நடக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் எல்லாம் என்னென்ன, அப்புறம் படத்தில் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க. அதாவது பழங்காலத்து கதை மாதிரி தான் படம் வந்து போயிருக்கும். ஸோ அதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சுவாரஸ்யமாக காட்டியிருக்காங்க. ஸோ இந்த திரைப்படத்துடைய பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். பாசிட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, சினிமோட்டோகிராஃபி, அதாவது பழங்காலத்தில் இருக்க மாதிரியான ஒரு கதையை தான் உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஓல்டு ட்ரெடிஷ்னல் லுக்கில் வந்துட்டு சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவுமே நல்லா இருந்துட்டுருக்கு. தமிழ் டப்பிங் ஓரளவுக்கு பெட்டராகவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ படத்துடைய நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன் ப்ளே அப்படின்னு சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் கதையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பழங்காலத்து கதையாக இருந்துட்டுருக்கு. இந்த திரைப்படமே 2011 வெளியாக இருக்குது தெலுங்கில். அதை இப்போ வந்துட்டு தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பிடிக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிடிக்கிறது வாய்ப்புகள் குறைவு தான். ஸோ ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த படத்தை பார்க்கலாம். ஆனால் சின்ன பசங்களுக்கெல்லாம் இந்த படம் பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா டவுட்டு தான். ஸோ அதனால பெரிய மனுஷங்க நம்ம வீட்டிலலாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களாம் அந்த காலத்து கதையை ரொம்ப விரும்புவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க வந்துட்டு இந்த படத்தை பார்ப்பாங்க. ஸோ ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு இந்த திரைப்படத்தை போட்டு காட்டுங்க. கலர்ஸ் தமிழில் அவைலபிளில் இருக்குது. ஸோ இந்த திரைப்படம் ராஜண்ணா, இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா தெலுங்குல ஆல்ரெடி நான் வந்துட்டு பார்த்துட்டேன். இந்த திரைப்படத்தை இப்போது தமிழில் டப் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் தமிழில் ராஜசிங்கம் அப்படிங்கிற பெயரில் வந்துட்டு 3:30 வந்துட்டு ப்ரீமியர் பண்ணுறாங்க. ஸோ பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா வீட்டில் இருக்க பெரியோர்கள் கண்டிப்பாக பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.